வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா திடீரென விபரீத முடிவு எடுத்துக்கொண்டது ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வாங்க, அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய இறப்பு செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. திரைப்பிரபலங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக இறந்து போகிறாங்க. உடல்நலம் சரியில்லாமல் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க நிறைய பிரபலங்கள் நம்ம தொடர்ந்து இறந்துக்கிட்டே போவது ஒட்டுமொத்த பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. இந்த நிலையில் அண்மை காலமாக மயில்சாமி, மனோபாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சலுடைய சீரியல், நம்ம குணசேரன் என்ற கேரக்டரில் நடித்து வந்த மாரிமுத்து அவர்கள், விஜய் அண்டனுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டது ஒட்டுமொத்த பிரபலங்களையும் அதிர்ச்சி அடை வைத்தது. இந்த நிலையில் பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா விபரீத முடிவு எடுத்தது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க, அந்த நடிகை யாருன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை அபர்ணா பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டது ஒட்டுமொத்த பிரபலங்களையும் அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. தங்கையுடன் தகாத உறவில் கணவர் இருந்ததற்காக அதிர்ச்சி பின்னணியில் போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அபர்ணாவின் தற்கொலை செய்தது குறித்து போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி வைத்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கரமனை பகுதியைச் சேர்ந்தவங்க தான் அபர்ணா நாயர். இவங்களுக்கு வயது 33. இவர் மலையாள திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளாங்க. சினிமா மற்றும் சின்னத்துறையில் பிஸியாக நடித்து வந்த அபர்ணா நாயருக்கு திருமணமாகி சஞ்சித் என்ற கணவரும் 2 குழந்தைகள் உள்ளனர். திருவனந்தபுரத்தில் வசித்து வரும் இவங்க கடந்த வாரத்தில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இந்த நிலையில் அபர்ணாவின் கணவர் சஞ்சித்திற்கும் அபர்ணாவின் தங்கைக்கும் 2 வருடத்திற்கு முன்பு கள்ள உறவு இருந்ததாக குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அபர்ணா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்த பேரில் சஞ்சித் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் கஷ்டப்படுவதை பார்த்த அபர்ணா அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டுள்ளாங்க. அதன் பின்பு அவரது கணவர் அவரை பழிவாங்கும் விதமாக தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்துள்ளார். பிறகு தன்னுடைய கணவர் அபர்ணாவை நடிக்கக்கூடாது என்று கூட கூறியுள்ளார். இதனால் அவர் ஒரு மருத்துவமனையில் வரவேற்பாளராக வேலை செய்து வந்துள்ளார். மேலும் கணவர் தினமும் குடித்துவிட்டு வருவதால் மன அழுத்தத்தில் இருந்த அபர்ணா நாயர் திடீரென விபரீத முடிவு எடுத்துக் கொண்டுள்ளார். இதனால் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அபர்ணாவுடைய தங்கையுடன் கள்ள உறவில் இருந்ததாக இவர் மரணமடைந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை கேள்விப்பட்டனே பிரபலங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.